ஸோ ஹலோ இட் இஸ் சார், வெல்கம் பேக் டு மை சார். ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரி போகிறோம். ஸோ கடைசியாக ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி நம்ம பாண்டிச்சேரி போகிறோம். ஸோ கடைசியாக எப்போ போனோம்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரியில் போனோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறோம், ஒரு 9 மாதம் கழித்து நம்ம போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து போன வீக்கே நான் ஏற்காடு போயிருந்தேன். ஸோ அதுக்கு மொதல் வீக்கும் நான் ஏற்காடு போயிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் வீக் நான் போனப்போ கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அது எல்லாமே நான் வந்து வ்ளாகப் பண்ணியிருந்தேன். பட் என்னாச்சுன்னா வரப்போ வந்து மழை, சரியான மழை. நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, நம்ம ஆக்ஷன் கேமராவில் வந்து சைடில் கேஸ் வந்து மைக்கு சொருக முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, அந்த கேஸில் வந்து வாட்டர் ப்ரூஃப் கேஸில் வந்து ஒரு சைடு வந்து ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ ஏதோ சைடு வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன்னா, ஸோ அந்த இடத்துல வந்து என்னாச்சுன்னா வாட்டர் உள்ளே போய் ஃபுல்லாக மெமரி கார்டு வந்து அவுட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மெமரி கார்டில் வந்து எல்லா வீடியோ டோட்டலாக எல்லா வீடியோமே அவுட்டு. அந்த மெமரி கார்டு வந்து இப்போ எதுவுமே பண்ண முடியாத அந்த வீடியோவும் டோட்டலாக முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் நான் திருப்பியும் போவோம்னு சொல்லிட்டு திருப்பி நான் ட்ரை பண்ணி போனேன். பட் ஆனால் கிளைமேட் வந்து வச்சு செஞ்சு பிடிச்சி, எப்படின்னா வெயில் வந்து வேறு லெவலில் வெயில் அடிச்சிச்சு. எங்கள் ஊரில் கூட அந்தளவுக்கு, நம்ம விருத்தாசத்தில் கூட அந்தளவுக்கு வெயில் அடிச்சிருக்காது. அங்கே ஏற்காடில் வந்து வெயில் வந்து வேறு மாதிரி வெயில் இருந்துச்சு. எனக்கு வந்து எப்படின்னா, எனக்கு என்னாச்சுன்னா அப்படியே ஏன்டா வந்தோம் அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா வெயில் வந்து அப்படி ஒரு வெயில் அடிச்சிச்சு. ஸோ வந்தது வந்துட்டோம், சரி முடிஞ்சாலும் ஏதாவது கவர் பண்ணி எடுக்கலாம் தான் பார்த்தேன். ஆனால் டோட்டலாக அப்படியே மைண்ட் அப்படியே மாறிச்சு. சரி இதுக்கப்புறம் எதோ எடுத்து இந்த வெயில் எடுத்து ஒன்றும் வேலைக்கு ஆகாது, சரி வந்ததுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஹவர் தான் இருந்திருப்பேன். ஸோ அதுவே நான் இப்போ ரொம்ப போராடி போனேன். இ பாஸ் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தேன், அதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட் சைடு போய் ஃப்ரெண்ட் சைடு அனுப்ப முடியாது. ஸோ பேக் சைடில் போய், பேக் சைட்லேயும் என்னென்னா ஃபஸ்ட் வீக் நான் போனப்போ வந்து பேக் சைடு வந்து அலோவ் பண்ணாங்க. நான் செகண்ட் வீக் போனப்போ ஆனால் பேக் சைடு வந்து இது போட்டாங்க, செக் போஸ்ட் வச்சிட்டாங்க. ஸோ நான் நின்றுட்டு இருந்தப்போ கரெக்டாக ஒரு ஆலி வந்துச்சு, யதார்த்தமாக ஒரு ஆலி வந்துச்சு. ஸோ எனக்கு தெரியாது செக் போஸ்ட் வச்சிருக்காங்கன்னு, எனக்கு ஆக்சுவலாக எனக்கு தெரியாது. நான் யதார்த்தமாக போயிட்டு இருந்தேன், கரெக்டாக அந்த ஆலி முன்னாடி நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன், ஓ செக் போஸ்ட் இங்கே இருக்குது சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி பசங்க எல்லாமே ரைட் சைடில் நின்றுருக்கணும் போல, நான் கவனிக்கல. அதுக்கப்புறம் தான் நான் கவனித்தேன், ஸோ நம்ம எப்படியோ ராலி வந்துருக்காங்க எப்படியோ உள்ளே வந்துட்டோம்னு சொல்லி. ஆனால் அவ்வளோ இது ரிஸ்க் எடுத்து போயும் கடைசியில் அது எந்த ஒரு போச்சுன்னு இல்லாமல் 1 ஹவர் தான் இருந்திருப்பேன். பார்த்தீங்கன்னா மேலே போய் ஒரு 1 ஹவர் தான் இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் நான் இறங்க ஆரம்பிச்சேன், இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். இறங்கி அதுக்கப்புறம் ஸோ இந்த வீடியோவாவது நான் எடுத்துடலாம். ஸோ சும்மா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு நம்ம சேனல். ஏன்னா லாக்டவுனில் வந்து நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு 60 நாள் 70 நாள் நம்ம வீடியோ போடல. இப்போ மாற்றி போட்டுட்ருக்க ஒரே கண்டென்ட்டாக போடணும், ட்ராவல் கண்டென்ட்டே போடணும்னு சொல்லி நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம வந்து பாண்டிச்சேரி கிளம்பியிருக்கோம். ஸோ இதுவும் எப்படி வரப்போதுன்னு தெரில. ஸோ இந்த வீடியோவாவது ஒழுங்காக வரணும்னு தான் நினைக்கிறேன், வந்திருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் என்னென்னா, இப்போ பாண்டி போகிறதே எதுவுமே அங்கே சுற்றி பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பசங்க நாங்கள் கேட்டேன். ஸோ என்னன்னா அங்கே வந்து பஸ் ஸ்டாண்டே ஓப்பன் ஆகலை, பஸ் ஸ்டாண்ட்லேயே இன்னும் ஓப்பன் ஆகலை போல் அந்த மாதிரி சொன்னாங்க. ஏன்னா லோக்கல் பஸ் ஒன்று தான் போயிட்டுருக்கு. ஸோ எதுவும் பண்ண முடியாது. வந்தால் ஆனால் பீச் ஓப்பனில் இருக்குது, பீச்சுக்கு போகலாம். மற்றபடி ஒன்றும் மால் ஓப்பனில் இருக்குது, மாலில் வந்து பாதி கடைகள் ஓப்பனாக இருக்குது. சும்மா வந்துட்டு ஜஸ்ட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் நானும் போயிட்டுருக்கேன். ஸோ பாண்டிச்சேரி இந்த வீக்கு இந்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியாது. ஸோ யாராவது ஃபுல்லாக பாண்டிச்சேரி பார்க்கணுன்னு நினச்சி யாராவது இந்த வீடியோக்குள்ளே வந்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக நீ உங்களுக்கான ஃபுல்லான வீடியோ இது இல்லை, சும்மா ஒரு ரைடு வீடியோ தான். நான் போயிட்டு வர வீடியோ மட்டும்தான் இல்லை கண்டிப்பாக இருக்கும், ஸோ ஃபுல் வீடியோ இருக்காது. ஸோ அதே மாதிரி இந்த 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 வீடியோவில் வந்து நான் வந்து 3 வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன். இன்னும் ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம NS200 வந்து எவ்வளோ மைலேஜ் தருது, ப்ராப்பரான மைலேஜ் எவ்வளோ தருது. ஏன்னா எனக்கு வந்து நான் எப்படி மைலேஜ் செக் பண்ணேன்னா, டேங்க் ஃபுல் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரோல் பங்கில் போய் டேங்க் ஃபுல் பண்ணி அடுத்து என்ன பெட்ரோல் பங்க் வருதோ அந்த இடத்துல டேங்க் ஃபுல் பண்ணி, ஸோ அந்த கிலோமீட்டருக்கு நான் எவ்வளோ டேங்க் ஃபுல் பண்ணியிருக்கேன், அந்த ஒரு இதை வச்சு தான் நான் வந்து ஒரு கால்குலேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இந்த ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபுல்லாக இப்போ டேங்க் வந்து நான் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ இப்போ கொஞ்சம் தான் இருக்குது, இப்போ ரிசர்வ் கீழே தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஃபுல்லாக அந்த பெட்ரோல் பங்கில் வந்து நான் வந்து பெட்ரோல் போடல வண்டிக்கு. என்ன பண்ணுறேன், 1 லிட்டர் வாட்டருங்கல ஒரு பெட்ரோலும், அது இல்லாமல் இன்னொரு 2 லிட்டர் வாட்டருங்கல வந்து ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோலும் வாங்கியிருக்கேன். ஸோ இது என்னென்னா, இது வந்து இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து மைலேஜ் டெஸ்ட் வீடியோவும் ஒன்று வரும். ஸோ அதுவும் இல்லாமல் NS200 பைக் ரிவ்யூ வீடியோ வரும். அதுவும் இல்லாமல் நான் இப்போ ஹெல்மெட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஹெல்மெட் வந்து நான் வந்து பிப்ரவரியில் வாங்கினேன். ஸோ அந்த ஹெல்மெட்டோட ஃபீட்பேக் ரிவ்யூவும் நான் இப்போ கொடுக்கணும். ஸோ அந்த வீடியோ நான் ஆல்ரெடி ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதோட பாதி வீடியோ வந்து நான் போய் அங்கே போய் ஷூட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எப்படியும் இந்த வீக்லேயே எப்படி ஒரு 3 வீடியோ வரதுக்கு நம்ம சேனலில் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுன்னா, நிறையா வந்து பைக் ரிவ்யூஸ் வீடியோ வந்து நான் நம்ம சேனலில் வந்து போடலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா, பைக் ரிவ்யூஸ் வீடியோலாம் நீங்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சிக்கில வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் அடுத்த 2 மாதத்தில் வந்து ஒரு பெரிய பெரிய ரைடெலாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நிறைய பெரிய ரைடெலாம் நம்ம சேனலில் வரும், கண்டிப்பாக வரும்.
ஸோ நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் ஒரு சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏன்னா நிறைய ப்ரைட் வீடியோலாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோ நிறைய வீடியோ வரும். ஸோ அதனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி கிளைமேட் பாருங்களேன், வேறு மாதிரி கிளைமேட் இருக்குது. ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த ட்ரிப்பே எப்படின்னா இந்த ரைடே எப்படின்னா ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி தான் நான் எனக்கு சடனாக தான் கிளம்புனேன். ஏன்னா கிளைமேட் காலையில் ஏஞ்சி பார்த்தா கிளைமேட் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வெளில போய், ஏன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா கடைசியாக போன வீக்கில் நான் வண்டி வந்து ஏற்காடு எடுத்துகிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னையோட பார்த்தீங்கன்னா 7 நாள் ஆச்சு. 7 நாளுக்கு அப்புறம் நான் வண்டி வந்து நான் இன்றைக்கி தான் ஸ்டார்டே பண்ணுறேன். ஸோ இங்கே நெய்வேலியில் ஒரு இடத்துக்கிட்ட நீ பாட்டி இருக்கேன். ஸோ இதனால் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு பாட்டிமா வந்து ஒரு பூ வித்திட்ருந்தாங்க. ஸோ எனக்கு பூ பார்த்தோன்னே சார் வண்டிக்கு பூ வாங்கி வச்சிடலாம்னு தோணுச்சு. பாருங்க வச்சுருக்கேன், நல்லா இருக்குல்ல. ஸோ எனக்கு அது என்னன்னு தெரியல, எனக்கு வண்டிக்கு பூ வைக்கணும் ஒரு ஆசையாக இருக்குன்னு தெரியல. வண்டி வாங்கினதுலேருந்து எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது, வண்டியில் பூ இல்லைனாலே பூ வாங்கி வைக்கணும் ஆசையாக இருக்குது. ஸோ ஒரே பூ வச்சாச்சு. அது இல்லாமல் கிளைமேட்டுக்கு அப்படியே ஒரு டீ குடிக்கணும் போல தோணுச்சு. ஸோ அப்படியே நீ பாட்டி டீயும் குடித்தாச்சு. ஸோ இப்போ ரைடை கண்டினியூ பண்ணுவோம். கல்லூர் உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். கல்லூர் உள்ளே என்ட்ரு ஆகி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக்குங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான், எதுக்கு இம்மா டிராஃபிக்கு எங்கே போகிறேன்னு தெரில. இன்றைக்கி நான் முகூர்த்த நாள் நினைக்கிறேம்மா, இன்றைக்கி முகூர்த்த நாள் தான் நினைக்கிறேன். எல்லாமே புதுசு புதுசாக ட்ரெஸ் கட்டிகிட்டு எங்கேயோ போகிறாங்க எல்லாமே. பாருங்கள் செம டிராஃபிக் ஆச்சு. இப்போ தான் ஓரளவுக்கு டிராஃபிக் இப்போ தான் கிளியர் இருக்கேன். ஏன்னா நான் இப்போ கல்லூர் விட்டு நான் வெளில வந்துட்டேன். கல்லூரை கிராஸ் பண்ணவே ஒரு முக்கால் மணி நேரம் ஆகிருக்கும். ஏன்னா ஒரு காமன் நேரமே போதும், காமன் நேரம் இல்லை 20 நிமிஷம் போதும் அசால்ட்டாக கல்லூரை கிராஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆக்கி விட்டாங்க. என்னென்னா அவ்வளோ டிராஃபிக் இன்றைக்கி. அது இல்லாமல் பஸ்ஸு வேறு அதிகமாக போகலையா, என்னென்னா எல்லாமே காரு பைக்னு எடுத்து சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏன்னா பஸ் போச்சுன்னா எல்லாமே பஸ்ஸில் போயிடுவாங்க. ஸோ பஸ் இப்போ இல்லாதனால ஸோ எல்லாமே காரு பைக்னு சுற்றுறதுனால ஸோ டிராஃபிக் வந்து இன்னும் அப்படியே அதிகமாகி விட்டுருச்சு. பயங்கர டிராஃபிக் ஆகி விட்டுருச்சு. இப்போ நம்ம கடலூர்லேருந்து வெளில வந்துட்டோம். ஸோ இப்போ பாண்டி பார்டருக்குள்ளே போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடலூரை விட்டு நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்து பாண்டி உள்ளே என்ட்ரா போகிறோம். எவ்வளோ டிராஃபிக் பாருங்களேன், எங்கே தான் போகிறாங்கன்னு தெரில. எல்லாம் இந்த லெஃப்ட் ரைட் சைடும் டிராஃபிக்காக இருக்குது, லெஃப்ட் சைடும் டிராஃபிக்காக இருக்குது. ஸோ இப்போ பாண்டி உள்ள ஆஃபீஸெல்லாம் நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். செக் போஸ்ட் உள்ளே வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மழை வேறு வர மாதிரி இருக்குது, ஏன்னா தூத்து தூறது கொஞ்சம் லைட்டாக. காலைல நம்ம ஊரில் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு, அதுக்கப்புறம் மழை நின்றுச்சு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் இங்கே மழை பெய்ய ஆரம்பிக்குது போல். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ரெயின் கோட் எடுத்து வந்திருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பாருங்களேன் கிளைமேட் பாருங்களேன், பயங்கரமாக இருக்குல்ல கிளைமேட்டு, செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. பாண்டிச்சேரி உள்ள என்ட்ராக போகிறோம். என்ட்ரு ஆயாச்சு. இங்கே ஒரு செக் போஸ்ட்டு கூட இருக்குது. நம்மளை நிப்பாட்டுறாங்களா என்னன்னு தெரியல, நிப்பாட்டலாக தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் நான் கேட்டு தான் வந்தேன். அந்தளவுக்கு பைக்கெலாம் யாரும் நிப்பாட்டுறதில்ல. அந்த டீ போட வண்டி வண்டி தான் நிப்பாட்டுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நம்மள யாரும் இன்னும் சொல்லலை. ஸோ இப்போ மழை வர வருது. இப்போ இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும், ஏன்னா கேமராவில் ஒரு சைடாக கேப் இருக்கா. ஸோ அந்த சைடில் வந்து வாட்டர் போயிடும். ஸோ இப்போ மழை வேறு வரனால இப்போ அதே வேறு நிப்பாட்டி எங்கேயா நிப்பாட்டி ஏதாவது ஒரு டேப் படிக்கணும் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். ஏன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா தூத்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படியே இந்த இடத்துல நிப்பாட்டி ஏதாவது பண்ணுவோம். நல்ல வேலை நிப்பாட்டி கேமராவில் ஒரு டேப் ஒரு சைடு டேப் அடிச்சிட்டோம். ஏன்னா இப்போ மழை பேஞ்சிச்சு, நான் எதுவும் கண்டுக்கல நிப்பாட்டில் அப்படியே வந்துட்டேன். ஏன்னா ஒரு சைடு டேப் அடிச்சிட்டேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நேராக எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நேராக நம்ம பீச் தான் போகிறோம். ஸோ அதுக்கிடையில் கொஞ்சம் வேலை இருக்குது, மொபைலுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டு கூட கா அவனுக்கு கொஞ்சம் ஏதோ வாங்கணும்னு சொன்னான். ஸோ இந்த இது உள்ள லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா கொஞ்சம் மொபைல் ஷாப்லாம் நிறையா இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு நேராக நம்ம பீச்சுக்கு தான் போகலான்னு இருக்கேன். அப்படியே பீச்சுக்கு போயிட்டு அவங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ராக் பீச் உள்ளே என்ட்ராக போகிறோம். ராக் பீச் வந்தாச்சு. இந்த இடத்துல முன்னெல்லாம் இந்த இடத்துல உள்ளே வந்தாலே ஃபுல்லாக நிறைய பைக் நிற்கும். இப்போ பைக்கே கம்மியாக இருக்குது. ஓரளவு க்ரௌடு கம்மியாக தான் இருக்கும் போல். ஸோ அதுவும் நம்மளுக்கும் சேஃப்டி தான், க்ரௌடு இல்லாதது நம்மளுக்கும் நல்லதாக போச்சு. அப்படியே எங்கேயா நல்ல பிளேஸ் ஆடே பார்த்தோன்னே வண்டி தெரிகிற மாதிரி எங்கேயாவது ஒரு நல்ல இடமா பார்த்து வண்டியை பார்க் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ அட் லாஸ்ட் வந்து நம்ம ராக் பீச் வந்துட்டோம். ஸோ ராக் பீச் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே பார்க்க போகிறோம்னா நம்ம காந்தத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ காந்தத்தை பார்த்துட்டு நான் அப்படியே கொஞ்சமாக காட்டுறேன் என்னென்னு பாருங்க. வா, எவ்வளோ நாள் ஆச்சு இந்த காந்தியோட ஸ்டாச்சு பார்த்து. ரொம்ப நாள் ஆச்சு. கரெக்டாக ஒரு எப்படின்னா ஜனவரிக்கு முன்னாடி வந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு கடைசியாக இந்த ஸ்டாச்சு வந்து கரெக்டாக பார்த்து. இந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் பயங்கரமாக இருக்குது. இந்த சைடு பாருங்களேன், இந்த சைடுக்கும் இப்போ இந்த சைடுக்கும் பாருங்களேன் கிளைமேட் செம்மையாக இருக்குல்ல. ஸோ கரெக்டான கிளைமேட்டுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம. எஸ்
கஷ்டப்பட்டு மேலே ஏறினா என்னாச்சுன்னு தெரியல. ஒரு ஒருத்தர் வந்து ஸோ மேலே ஏறக்கூடாது, நீங்கள் முன்னாடி போய் பர்மிஷன் வாங்கிட்டோன்னு சொன்னாங்க. ஸோ எப்படியே மேலே ஏறி இதை பாருங்க, அது அந்த லாஸ்ட்டு போயிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். அப்போ ஆனால் கீழே இறங்க சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க சொல்கிற நம்ம கேட்கறதுனால அது வேறு வழி இல்லாமல் இறங்கிட்டேன். ஸோ இப்போ பார்ப்போம் வேறு ஏதாவது வழி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஒரு கேட் இருக்குது, ஆனால் இந்த கேட்டும் மூடி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கேட்டு, இங்கே ஒரு கேட் இருக்குது, இந்த கேட் இருக்குது, இந்த கேட்டு மூடி இருக்குது. வேறு வழி எங்கே இருக்குதுன்னு தெரில, பார்க்குறேன். ஏதாவது வழி இருந்துச்சுன்னா ஏறி போய் நம்ம உள்ளே போய் பார்க்குறோம் இங்கே என்ன தான் இருக்குன்னு. ஸோ அட்லீஸ்ட் அங்கே தான் போக முடில. ஸோ அது பக்கத்தில் இன்னொன்று வந்து பீச் உள்ள கல் போகிற மாதிரி ஒரு பிளேஸ் இருந்துச்சு. ஸோ பாருங்கள் பீச் உள்ள கல் போகிற மாதிரியே ஒரு பிளேஸ் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து உட்காந்துட்டேன் இந்த பாலத்தில். ஆனால் என்றைக்கு இருந்தாலும் வந்தால் இந்த பாலத்தில் வந்து நம்ம ஏறுவோம். இந்த பிளேஸ் நல்லா தான் இருக்குது பாருங்கள், இந்த வியூ செம்மையாக இருக்குல்ல. கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே எங்கே சுற்றுவோம். ஸோ உட்காந்து இந்த கடலோட அழகையை கொஞ்ச நேரம் ரசிப்போம் கொஞ்ச நேரம். ஒரு நாளில் வாழ்க்கை இங்கே எங்கும் ஓடி போகாது, மறுநாளும் வந்து விட்டால் துன்பம் தேயும் தொடராது. எத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும், அத்தனை கண்ட பின்பும் பூமி இங்கு போக்கோ. கருவாசல் விட்டு வந்த நாள் தொட்டு ஒரு வாசல் தேடிய விளையாட்டு, கண் திறந்து பார்த்தால் பல கூத்து. ஏறப்ப ஜாலியாக ஏறிடும், இறங்குறப்பேன். அப்போ அந்த கல்லில் ஏறி போய் இறங்கி எப்படியோ போயிட்டு வந்துட்டோம். பட் ஆனால் அங்கே ட்ரை பண்ணால் பட் போக முடில. ஸோ அதை எதுனா நான் ஒருத்தர் கேட்டேன். ஸோ அது என்னன்னா அங்கே வந்து அங்கே போய் நிறைய பேர் வந்து அது கல் மேலே நேரி கீழே ஊற்றி குதிக்கிறாங்களாம். ஸோ அது வந்து இப்போ ரொம்ப டேஞ்சர்ன்றதுனால இந்த பக்கம் வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால இறங்க சொல்லிட்டாங்க போல். ஸோ நம்ம இடத்து எங்கே போகிறோன்னா இங்கே ஒரு இது டவர் இருக்குது, அது டவர் போயிருந்தேன் ஐயோ தெரியல மறந்து போயிருந்தேன். ஸோ இப்போ அங்கே தான் போகிறோம். அடுத்து பசிக்குது, ஏன்னா காலையில் நேரம் சாப்பிடல, காலையில் சடனாக டப்புன்னு கிளம்புனது. ஸோ காலையில் நேரம் சாப்பிடலையா அப்படியே ஃபஸ்ட்டு முதல்ல சாப்பாடு முடிச்சுட்டு நம்ம கூட ஒரு பையன் வந்தான், எங்கே போனால் என்ன நாளே வேற காணும் அதனால தேடி கண்டுபிடிச்சிட்டு அப்படியே போய் சாப்பிட்டுட்டு அது இல்லாமல் ஒரு டெஸ்டிங் வேறு போயிட்டுருக்கு. மைலேஜ் செக் பண்ணிகிட்டு இருக்கேன், நிறைய பேர் வந்து மைலேஜ் செக்கிங் விரிவு கேட்டுருந்தீங்க. ஸோ அதோட செக்கிங் தான் போயிட்டு, ஸோ மைலேஜ் செக் வந்து ரிவ் பண்ணிகிட்டு இருக்கேன். 30 தாண்டி போச்சு, எப்படின்னா 1 லிட்டர் தான் போட்டேன், 30 தாண்டி போயிட்டுருக்கு. இதுக்கே டிராஃபிக்கும் கலந்து வந்து ஹைவும் கலந்து போயிட்டுருந்துச்சு. பாப்போம் என்ன நடக்கும். இப்போ 30 35 என்ன போயிருந்துச்சு, அதை வேறு போய் முடிக்கணும். ஸோ முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சமாக அங்கே கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான் நாசரி என் பேர். இவனும் ரொம்ப நாளாக யூடியூப் சேனல் போட்டுட்ருக்கான், எதுவும் பண்ணிகிட்ருக்கான். ஒன்றும் புரியல, பாண்டிச்சேரி போகலான்னு சொன்னான், வந்துட்டு வந்தோம். ஆனால் கடைசியில் பார்த்தா என் கூட்டு வந்துட்டு அவன் ப்ரோக்ராம்லாம் பண்ணிகிட்ருக்கான். எதுதோ வால் பண்ணும், மைலேஜ் செக் பண்ணுன்றான், ஹெல்மெட் ரிவ்யூன்றான், என்னவோ பண்ணுறான். கூட்டு வந்து பசிக்கிறது ஒன்று சாப்பாடு வாங்கி தரமாட்டான் பண்ணிட்டு இருக்கான். நான் பேசணும் இல்லையே, இவன் பேசிக்கிட்டு இருக்கான். சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி தராமல் இருக்கான், பத்து ரிவ்யூ போட்டுட்டு இருக்கான். மணி பண்டேமுக்காக தான் அது, அதுக்கிட்டையும் சாப்பாடு கேட்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறது, காலிலேருந்து சாப்பிடல, காலையில் ஃபோன் அடித்து கிளம்பி வாங்கினா உடனே ஹாஃப் அன் அவரில் நான் கிளம்பி வந்தேன். இது மாதிரி பண்ணிட்டு இருக்கா, ஹாஃப் அன் அவரில் நீ வந்ததுக்கா அல்டிமேட். அது பாரு கிளம்பி வந்து நான் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நின்றுட்டு இருக்கேன். பட் அது ஒரு டீ மட்டும் 2 டீ வாங்கி கொடுத்துட்டான். டீ வாங்கி கொடுத்தேன் எப்படா, பார்த்ததே கிடையாது அப்படி இப்படின்னு பார்த்துதான் கழிச்சு. நாசரி வந்தான் யூடியூப் சேனல் சொல்லுவோம், நாசர் டிராவல்ஸ். ஓகேங்களா, இதான் என்னோட சேனல். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. வேற என்ன சொல்லணும்னா நீங்க எதாவது கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா போஸ்ட் பண்றேன் இந்த வீடியோவை. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண நிறைய வண்டி எடுத்து இப்ப நம்ம சேனல்ல போறோம். இந்த ஃபுட்டேஜ் வண்டி அவன் கடை வாங்கி நான் ஷேர் பண்ணிட்டு இந்த ஃபுட்டேஜ் வந்து நம்ம சேனல போறோம். கண்டிப்பா 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 சப்போர்ட் பண்ணுங்க அவனுக்கு. ஓகேங்களா, அடுத்த வீடியோல பாக்கலாம். ஸோ ஃபுல்லாக இப்போ நடந்துட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ வண்டி எங்கே விட்டேன்னு தெரில, வண்டி வேறு காணும். ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டேன், இந்த கடைசியில் அந்த கடைசிக்கு போயிட்டு வந்தேன், திருப்பி இந்த கடைசி இந்த கடைசியும் போயிட்டு வந்துட்டேன். வண்டி எந்த இடத்துல விட்டேன்னு தெரில. ஸோ இப்போ வண்டியை தான் தேடிட்டுருக்கேன், தேடிட்டு வண்டியை கண்டு பிடிச்சி அடுத்தது நேராக லைட் ஹவுஸ் தான் போகணும். ஸோ லைட் ஹவுஸ் போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே பாருங்க, வண்டி விட்ட இடத்துக்கு வந்து வந்தாச்சு பாருங்க, வண்டி தெரிகிறது.
ரொம்ப தூரம் நடந்து போயிட்டேன். ஒரு கிலோமீட்டர் கிட்ட நடந்து போயிருப்பேன், பேசிட்டே லாக் பண்ணிட்டு போயிருந்தேன்னா அப்படியே போயிட்டேன். ஸோ இப்போ தான் கவனிக்கிறேன் நான், வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டியது தான். அடுத்தது லைட் ஹவுஸ் வந்தாச்சு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா உள்ளே விட மாட்டுறாங்க. வெளியே பெருசாக போர்டு மாட்டி எழுதியிருக்காங்க, உள்ளே உள்ளே அலோவ் பண்ணல. ஆனால் உள்ளே போகலாம், உள்ளே கீழே வந்து டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போகலாம். ஸோ நான் கடைசியாக வந்தப்போ கூட நான் டோக்கன் வாங்கிட்டு மேலே போயிருந்தேன். ஸோ அப்படியே வெளிலேருந்தே பார்த்துக்க வேண்டியதான் போல். ஸோ இப்போ இங்கே ஒரு பீச் இருக்குது. ஸோ இந்த பீச்சுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆரவரா போகலான்னு பார்த்தா, ஆரவரா வந்து என்னன்னா அங்கே வந்து இப்போ உள்ளே போக முடியாதான். ஸோ அங்கே வந்து இதே பிரச்சனை தான். ஸோ டூரிஸ்ட் ப்ளேஸ் வந்து இங்கே எல்லாமே எப்படின்னா ஓப்பன் லோக்கல் ப்ளேஸ் வந்து விட்டுறாங்க. அது வந்து ப்ரைவேட்டு இல்லைனா ஏதாவது ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போகிற மாதிரி, இல்லை ஏதாவது கவுண்டர் செக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆனால் ஓப்பனாக இருக்கிற ப்ளேஸ் எல்லாமே வந்து அலோவ் பண்ணுறாங்க. அது எப்படின்னா ரொம்ப க்ரௌட் இல்லாமல் ஒரு நார்மலான அளவாக இருக்குது. ஸோ ஓப்பனாக இருக்கிறத வண்டி நீங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். பீச் உள்ள இந்த பீச்சுக்கு வந்துட்டோம். ஸோ அந்த பீச்சுக்கும் இந்த பீச்சுக்கும் சேம் தான், அங்கே என்ன க்ரௌடோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இந்த இங்கேயும் பெருசாக க்ரௌடு இல்லை, கொஞ்சம் அப்படியே சுற்றுவோம் கொஞ்ச நேரம். தினமும் ஒரு முத்தம் தந்து காலை காஃபி கொடுக்கணையில் விடும் தூசி கண்ணை நவள் எடுக்க நீ இங்கு இல்லை. மனதில் எழும் குழப்பம் தன்னை தீர்க்க நீ எங்கே இல்லை. சோ இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ராக் பீச்ல சொல்லிட்டு ராக் பீச்ல இருந்து இப்ப வேற ஒரு பீச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ வீரணாம்பட்டினம் ஹார்பர் பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த பீச்சில் கூட ஒரு ரெசார்ட் கூட இருக்குது. ஸோ பார்க்க நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. ஸோ இங்கே தான் வந்தால் ஸோ எதுக்கு வந்தால் இங்கே பைக் ரிவ்யூ எடுத்துகிட்டு அப்படியே போகலான்னு வந்தோம். ஸோ ஆரவேலர் போகலான்னு பார்த்தா அது வந்து க்ளோஸில் இருக்குது. ஸோ நிறைய பிளேஸ் வந்து க்ளோஸில் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்தது வந்து வேஸ்ட்டுன்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே எங்கே போனாலும் எல்லாம் க்ளோஸில் இருக்குது. அப்புறம் எதுக்கு ஓப்பனில் இருக்குதுன்னு போட்டாங்கன்னு சரியாக தெரியல. ஸோ இங்கேன்னு பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் காமிக்கிற மாதிரிங்க. ஸோ இந்த லைட் ஹவுஸ் தான் போகலான்னு போனேன். ஸோ அது கூட க்ளோஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்ததுக்கு வந்து பீச்சை பார்த்துட்டு அப்படியே போக வேண்டிதான் போல. ஸோ பார்ப்போம் அடுத்து நான் என்ன வேறு என்ன காட்டுறேன். ஸோ இப்போ பீச்சிலேருந்து கிளம்ப வேண்டிதான். ஸோ இங்கே ஓரளவுக்கு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இங்கே காட்டுறதுக்கு கொஞ்சம் பிளேஸ் இருக்குது, பட் அதனால் இப்போதைக்கு இந்த நேரத்தில் போக முடியாது. ஸோ அதனால் இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்காது. சும்மா நார்மலாக மேக்ஸிமம் எல்லாமே ட்ராவலில் தான் இருக்கும். ஸோ பெருசாக காட்டுறதுக்கு ஒன்றும் இருக்காது. ஸோ இந்த வீடியோவில் ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணுறேன். ஓகே, பாய்.